இந்த விருதுகள் நிகழ்ச்சியில் வீட்டு வைத்திய குறிப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இது மூன்றும் சேர்ந்தது திரிபலா. மிகச்சிறந்த ஒரு அனுபவம் சித்த வைத்தியத்தில், ஆயுர்வேத வைத்தியத்தில். அதாவது கடுக்காய் இது வந்து தாண்டிக்காய் என்பார்கள். நெல்லிக்காய் பார்த்துருப்பீங்க, நெல்லி முள்ளி காய்ந்தால் நெல்லிக்காய் வந்து நெல்லி முள்ளின்னு பேர். இது மூன்று கலவையும் தான் இதுக்கு திரிபலான்னு பேர். இதை வச்சுக்கணும், என்ன பண்ணலாம், வாயிலிருந்து ஆசன வாய் வரை உள்ள புண்களை ஆற்றக்கூடியது இந்த திரிபலா. ஞாபகம் வச்சுங்க, வாயிலிருந்து ஆசன வாய் உள்ளே உணவு சென்று அந்த உணவு சீரணித்து அதை சீரணிக்காமல் வெளியே வருது பாருங்க, அது வரை அந்த உணவுக்குழாய் மலப்பாதையில் வரக்கூடிய எல்லா புண்களையும் ஆற்றக்கூடியது திரிபலா. ஞாபகம் வையுங்கள். இந்த திரிபலாவை கொஞ்சம் எடுத்து அது வாய்ப்புண்ணாகட்டும் அல்லது வந்து எசோஃபாகஸ் என்று சொல்லக்கூடிய உணவுக்குழாயாகட்டும், வயிற்று புண்ணாகட்டும், சிறுகுடல் புண்ணாகட்டும், பெருங்குடல் புண்ணாகட்டும், மூளை புண்ணாகட்டும், அல்லது காலில் ஒரு புண்ணு அல்லது கையில் ஒரு புண்ணு, எந்த புண்ணாகவே இருக்கட்டும், இதை என்ன பண்ணுங்கள், நெய்யை கொஞ்சம் எடுத்து ஒரு டீஸ்பூன் நெய், திரி கடுகு அளவு இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவு இந்த திரிபலாவை எடுத்து என்ன பண்ணும், அதில் போட்டு நன்கு குழைத்து காலையில் ஒரு வேளை உணவுக்கு முன்பாக சாப்பிட்டு, பால் அருந்தலாம் அல்லது சாதாரண தண்ணீர் அருந்தலாம், காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை ரெண்டு வேளை சாப்பிட்டு வாங்க, எல்லாம் புண்ணும் ஒரே மாதத்தில் ஆறி போகும். எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் ஆறும். இப்போ உங்களுக்கு வந்து மூல நோய் மலம் போகல ரத்தம் போகுது, அப்போ உள்ளே புண்ணு இருக்குன்னு அர்த்தம் இல்லை, ஆசன வாய் வெடிப்பு, என்ன பண்ணலாம், காலையில் இந்த திரிபலாவை நெய்யில் சாப்பிடுங்க, மதியத்தில் கொஞ்சம் திரிபலா வாயில் போட்டு கொஞ்சம் மோர் குடிங்க, இரவில் வெறும் திரிபலாவை அப்படியே வாயில் போட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிங்க, மூல நோய் ஒரே வாரத்தில் கட்டுப்பாட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் கார உணர்வு சாப்பிடாமல், உஷ்ணமான உணவுகள் சாப்பிடாமல் தொடர்ந்து இதே போல் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, மூல நோய் நிச்சயமாக உங்களுக்கு வந்து குணமாயிரும். ஒரு புண்ணு காலில் எங்கேயாவது ஒரு இடத்துல புண்ணு ஆயிடுச்சு, இந்த புண்ணை கழுவதற்கு அந்த காலத்தில் ஆன்டிசெப்டிக், அதாவது புண்ணை கழுவதற்கு ஒரு சொல்யூஷன், அதாவது என்ன வச்சுருந்தாங்க அந்த காலத்தில், இந்த திரிபலா தான். இந்த திரிபலாவை என்ன பண்ணுவாங்க, வச்சுருப்பாங்க வீட்டில் ஒரு டேபிள் ஸ்பூனை எடுத்து நல்ல ஒரு பெரிய கோவலில் ஒரு நல்ல கொதிக்கிற தண்ணியில் ஒன்று போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைப்பாங்க, ரொம்ப நேரத்துக்கு அந்த தண்ணியை வடிகட்டுவாங்க, அந்த தண்ணியை எடுத்து அந்த புண்ணை போட்டு கழுவி விடுவாங்க. இதுதான் அந்த காலத்து ஆன்டிசெப்டிக், எல்லாம் மறந்துட்டோம். ஒரு புண்ணு அந்த புண்ணுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, பஞ்சில் நினச்சி அதில் பழைய துணியில் நினச்சி என்ன பண்ண, சுத்தமான துணியில் நினச்சி அப்படியே போட்டு வச்சுருவாங்க, அந்த புண்ணு அப்படியே படிப்படி ஆற ஆரம்பிக்கும். வாய் புண்ணு இந்த சைட்லெல்லாம் வாய் புண்ணு, ரெண்டு வேளை சாப்பிடுங்க, நெய்யில் குழச்சி சாப்பிட்டு வாங்க திரிபலாவை. என்ன பண்ணோம், ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா குழை அப்படியே விட்டுருங்க, அப்படியே நிற்கட்டும். ஒரு அரை மணி நேரம் பொறுத்து அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வாயில் விட்டு நன்கு கொப்பிளிங்க, நல்லா போட்டு கொப்பிளிங்க அந்த வாயில், மீதி தண்ணி அப்படியே வச்சுருங்க, சாயந்தரம் வந்து மீண்டும் கொப்பிளிங்க, ரெண்டு நாளில் பாருங்கள் வாய்ப்புன்னு சுத்தமாக நல்லா போயிடும். வாய் முதல் ஆசன வாய் வர புண்ணெல்லாம் மாற்றக்கூடியது திரிபலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, மீண்டும் நாளை இன்னொரு குறிப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.